வாசிப்பை நம்ம செய்யும் பொழுது ஏறக்குறைய நிறைய விதமான தரவுகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். பெரும்பாலும் தரவுகள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்தது புத்தகங்கள் அல்லது இணைய பகுதிகளில் இருந்து ஏதாவது ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து சொல்வார்கள். பெரும் இன்னும் மிகையானவர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா எத்தனை விதமான தரவுகள் இருக்கின்றன, எத்தனை விதமான தரவுகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வந்து பெரும்பாலானவர்களுக்கு இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது டைப் ஆஃப் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றது இங்க பாத்தீங்கன்னா எட்டு வகையாக வந்து குறிப்பிடப்படுது. ஒன்று புத்தகம், அடுத்தது புத்தகத்திலேயே இரண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று புத்தகங்கள், அடுத்தது வந்து புக் சாப்டர்னு சொல்லுவாங்க, புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள். அடுத்தது பப்ளிஷ்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர், அப்புறம் அன்பப்ளிஷ்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, பதிப்பிக்கப்பட்ட ஆய்விதழ்கள், பதிப்பிக்கப்படாத ஆய்விதழ்கள் அப்படின்னு. அதன் பிறகு இதழ்களில் இருக்கக்கூடிய கட்டுரைகள், ஜேர்னல் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு அகாடமிக் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, தீசிஸ் ஆர் அகாடமிக் எக்ஸசைஸ். இளங்கலை ஆய்வுகள் எல்லாமே அகாடமிக் எக்ஸசைஸ் என்றும் முதுகலை ஆய்வுகளை தீசிஸ் அப்படின்னு வந்து அழைப்போம். அடுத்தது நியூஸ் பேப்பர், நாளிதழ்களில் இருக்கக்கூடிய கட்டுரை பகுதிகள். அடுத்ததாக மேகசின்ஸ், இதழ்கள். ஜேர்னல் மேகசின்க்கும் அடிப்படையான வித்தியாசம் என்னன்னா ஜேர்னல்ங்கிறது முறையாக ஆய்வு செய்யப்பட்டு சான்றுகளோடு கொடுக்கப்படுகின்ற கட்டுரைகளை தொகுக்கும் புத்தகத்தினுடைய பெயர் வந்து ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். மேகசின்ங்கிறவங்க பெருசும் பெரிதாக வந்து ஆய்வுகளை முன்னெடுத்திருக்க மாட்டார்கள். ஓரளவு அந்த குறிப்பிட்ட துறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில் எழுதுவது. மேகசின் ஆர்டிகல்ஸ் பெரும்பாலும் பார்த்தோம் என்றால் அதற்கு சைட்டேஷனோ ரெஃபரன்ஸோ கொடுக்கப்பட்டிருக்காது. இறுதியாக அனுவல் ரிப்போர்ட், ஆண்டறிக்கைகள், இவைகளை வந்து நம்மளால வந்து ஆய்வுக்கு சான்றுகளாக பயன்படுத்த முடியும். இப்ப எட்டு விதமான ரெஃபரன்சஸ் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமும் ஒரு ஆய்வை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அதற்கான புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது இது எந்த வகையான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்கணும். இது தெரிந்திருந்தால் மட்டுமே நம்மளால வந்து ரெஃபரன்ஸும் சைட்டேஷனும் செய்ய முடியும். முறையான ரெஃபரன்ஸ், முறையான சைட்டேஷன் செய்யலைன்னா நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து தரவை திருடி அல்லது தவறாக கையாண்டு இருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டப்படுவீர்கள். என்னதான் நமக்கு அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு இன்னொருவருடைய உழைப்பை வந்து திருட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம சரியான ரெஃபரன்சஸ் கொடுக்கலனா, சரியான சைட்டேஷன் கொடுக்கலனா அது அறிவு திருட்டு என்றுதான் சொல்லப்படும். அப்போ ஆய்வை தொடங்கும் பொழுதே நமக்கு எந்த புத்தகங்களை எந்த வடிவத்திலான ஒரு தரவை பயன்படுத்துறோங்கிற ஒரு அடிப்படை தெளிவு இருக்க வேண்டும். அது புத்தகமா அல்லது அது ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பரா இப்படிங்கிற பொதுவான ஒரு நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அடுத்தது இன்றைய ஸ்லைட்ஸ் எல்லாமே ஆங்கில மொழியில் தான் இருக்கும், அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி கட்டத்துல இந்த இன்றைக்கான அரங்கு தொடங்கப்பட்டதுனால என்னால் தமிழ் படுத்த முடியல, இருக்கின்ற ஸ்லைட்டையே நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அடுத்தது இப்ப புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒவ்வொன்றாக செல்கிறேன். புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான ரெஃபரன்ஸ் ஃபார்மேட் வேறையாக இருக்கும். பப்ளிகேஷன் கான்ஃபரன்ஸ் பேப்பர், அன்பப்ளிஷ் பப்ளிஷ் கான்ஃபரன்ஸ் பேப்பர்னு சொல்லும் போது இதனுடைய ரெஃபரன்ஸ் ஃபார்மேட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இதையும் வந்து நம்ம சரியாக வந்து ரெஃபரன்ஸ்ல வந்து பயன்படுத்தணும். பெரும்பாலும் ஆய்வு மேற்கொள்றவங்கள்கிட்ட கடைசி சூழல்ல அவங்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவது எங்கன்னு கேட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் சைட்டேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளேஜரிசம் செக் பண்ணும் பொழுது சரிபார்க்கும் பொழுது அதனுடைய குறியீடு வந்து மிக அதிகமாக காட்டப்படும். 30%, 40% அப்படின்னு காட்டப்படும் பொழுது ஒரு வாரம் இரண்டு வார காலகட்டத்துக்குள் அவங்களுடைய மொத்த ஆய்வுல இருந்து இந்த சைட்டேஷன் ரெஃபரன்சஸ் சரியா போட சொல்லி திரும்ப வந்து அந்த ஆய்வு புத்தகம் வந்து உங்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவார்கள். இது வந்து பெரும்பாலும் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு 12 ஆண்டுகளாக பணிபுரியதுனால நான் இந்த மாதிரி கடைசி நேரத்துல ரெஃபரன்ஸ் எடிட் பண்றதுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து மன உளைச்சல் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அதனால தொடக்கத்திலேயே வந்து இதெல்லாம் சரியா செய்துக்கிட்டு வந்தோம்னா அதன் மாதிரியான இறுதி கட்ட சிக்கல்கள்ல நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம். அடுத்தது இறுதி நேரத்துல தான் நம்ம வந்து அதை சரி செய்ய போகிறோம் என்றால்
நிறைய விஷயங்களை திரும்ப போய் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து பயன்படுத்தியிருப்போம், அதில் ஒரு பப்ளிகேஷனை வந்து விட்டிருப்போம், அல்லது மூன்று ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ஆசிரியரோட பெயரை தான் பயன்படுத்தியிருப்போம். திரும்ப அந்த புத்தகத்தை தேடி செல்றதுங்கிறது சிரமமான வேலையா இருக்கும். அந்த புத்தகத்தை எங்கிருந்து எடுத்தோம், அந்த ஆய்வு கட்டுரை எங்கிருந்து எடுத்தோங்கிறதெல்லாம் திரும்பி சென்று பார்ப்பதுங்கிறது மிகவும் சிரமம். அதனால தொடக்கத்திலேயே இதை கவனமாக பதிவு செய்து கொள்வது மிக மிக அவசியம். முதல்ல ஒரு சின்ன குறிப்பாக இந்த எட்டு விதமான ரெஃபரன்சஸையும் எப்படி வந்து பதிவு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்து விடுகிறேன். இந்த பகுதி மட்டுமே வந்து அடுத்து உங்களுடைய ஆய்வுக்கு வந்து முழுமையா பயன்படும் சொல்ல முடியாது. இது ஒரு அறிமுகம் மட்டும்தான். ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அடிப்படையாக நமக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். ஒரு புத்தகத்தை நீங்க உங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்துறீங்கனாக்கா அதுல உள்ள எழுத்தாளர் நம்ம புங்காராங்கன்னு சொல்லுவோம். ஸோ புங்காராங்கோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை. அடுத்தது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. சில புத்தகங்களுக்கு பார்த்தோம் என்றால் சின்ன தலைப்புகள் இருக்கும், அப்ப சின்ன தலைப்புகள் இருந்தா அதையும் குறிப்பிடணும். அடிஷன் இருந்துச்சுன்னா எத்தனையாவது பதிப்புங்கிறதையும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும். அடுத்தது அதனுடைய நாடு அல்லது மாநிலம் இதையும், அப்புறம் பதிப்பகத்தினுடைய பெயர், இது எல்லாத்தையும் வந்து நீங்க நிச்சயமா வைத்துக் கொள்ளணும். ஒரு புத்தகம்னா இந்த 5 விவரங்களும் நமக்கு தேவைப்படும். இப்ப புத்தகத்தை ஆய்வு செய்யும் பொழுது நீங்க இந்த விவரங்களை வந்து வேற எங்கேயாவது வந்து பதிவு செய்து வைத்துக் கொண்டே வர வேண்டும். அடுத்தது பாப் புக்கு. பாப் புக்கு என்பது ஒரு புத்தகத்துல ஒரு 4-5 பேர் இணைந்து ஒரு புத்தகத்துக்கு ஒவ்வொரு சாப்டர் வந்து எழுதியிருப்பாங்க. அதையெல்லாம் தொகுத்து இன்னொருவர் வந்து அந்த புத்தக அதை ஒரு புத்தகமாக ஆக்கியிருப்பார். ஸோ இப்ப ஒரு ஒரு புத்தகத்துல 5 தலைப்புகள் இருக்குன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க, அதை எழுதின கட்டுரையாளர் இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பதுதான் புக் சாப்டர்னு சொல்லுவாங்க, பா புக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆய்வு ரெஃபரன்ஸ்க்கு மெட்டீரியலுக்கு நமக்கு அந்த அந்த சாப்டர் எழுதினவங்களுடைய பெயர், அடுத்தது அந்த சாப்டருடைய தலைப்பு என்ன, அடுத்தது அந்த புத்தகத்தை தொகுத்தவருடைய பெயர், அப்புறம் அந்த தொகுப்பு புத்தகத்தினுடைய பெயர் என்ன, அதன் பிறகு நாடு மாநிலம், அப்புறம் பதிப்பகம். பிறகு இது புக் சாப்டர் என்பதனால இதுக்கு வந்து பக்க எண்கள் கொடுக்கணும். உதாரணமாக சாப்டர் 1 வந்து பக்கம் 1-30 வரைக்கும் இருக்கு அப்படின்னாக்கா அந்த 1-30 தான் வந்து இங்க முக்க சுரட்ல வரும். ஸோ இந்த மாதிரியான விவரங்களை நீங்க ஒரு ஒரு புத்தகத்துல உள்ள ஒரு சாப்டரை வந்து ரிஃபர் பண்றீங்கனாக்கா இந்த விஷயங்களை வந்து நீங்க பதிவு செய்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சில புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் எழுதியிருப்பாங்க, ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள நிறைய சாப்டர் இருக்கும், அதை புக் சாப்டர்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஒருத்தர் தான் அல்லது ஒரு 4-5 பேரை சேர்ந்து ஒன்றாக ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, அது புக் சாப்டராக கருத்தில் கொள்ளப்படாது. ஒவ்வொரு சாப்டருக்கும் 5 சாப்டர் இருக்குன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு கீழேயும் ஒவ்வொரு ஆசிரியருடைய பெயர் இருக்குன்னா அது புக் சாப்டர். அந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரியான விவரங்களை நீங்க தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொள்வது அவசியம். அடுத்தது ஜேர்னல் ஆர்டிக்கல் ஜேர்னல் சொல்லுவோம். இதுவும் ஏறக்குறைய புக் சாப்டர் மாதிரிதான். ஒரு ஜேர்னல் உதாரணமாக இந்திய ஆய்வியல் துறையில வந்து தமிழ் பேராய்வு, ஜேர்னல் புங்காஜன் இந்தியா, இந்த மாதிரி ஆய்விதழ்கள் இருக்கின்றன. இதுல ஒவ்வொரு 6 ஒரு முறை வந்து ஒரு ஒரு இஷ்யூஸ் வெளியாகும், ஒவ்வொரு பதிப்பு வந்து வெளியாகும். இந்த பதிப்புகள்ல ஒரு 13-14 பேர் வந்து ஆய்வு கட்டுரைகளை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ஆய்வு கட்டுரையை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஆய்வாளருடைய பெயர், அப்புறம் அவங்க பயன்படுத்தின அந்த ஆர்டிக்கலுடைய தலைப்பு, அதன் பிறகு எந்த ஜேர்னல், தமிழ் பேராய்வுனா தமிழ் பேராய்வு, அது எத்தனையாவது தொகுதி, எத்தனையாவது எண்ணிக்கை அப்படிங்கிறத குறிப்பிடணும். பிறகு இதுக்கும் பக்க எண்கள் மிக மிக அவசியம். புக் சாப்டர், ஜேர்னல் ஆர்டிக்கல் இதுக்கு இரண்டுக்குமே நீங்க ரெஃபரன்ஸ் செய்யும் பொழுது பக்க எண்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கர்தாஸ்கர்ஜ பர்சிடாங்கன் கான்ஃபரன்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வகையான கான்ஃபரன்ஸ் பேப்பர் இருக்கு. ஒன்று டி தர்பிட்கன், இன்னொன்று திடா டி தர்பிட்கன். பப்ளிஷ்ட் அன்பப்ளிஷ்ட் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இது இரண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிஷ்ங்கிறது ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு 40-50 பேர் ஆய்வு கட்டுரைகளை படைத்திருந்தாங்கன்னா அந்த கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக ஆக்கியிருப்பாங்க, ஆய்வடங்கள்னு சொல்லுவோம் அதை. அந்த ஆய்வடங்களை
அதைதான் வந்து பப்ளிஷ்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையானது இருக்கும், இதை வந்து நீங்க நூலகங்கள்ல வந்து பார்க்க முடியும். பல்கலைக்கழகங்கள்ல பணிபுரிகின்ற விரிவுரையாளர்கள், ஆய்வு மாணவர்கள் எல்லாம் வந்து அந்த ஆய்வு கட்டுரையை நூலகத்திற்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. அப்ப நூலகத்திற்கு வரும் பொழுது நாங்க என்ன செய்வோம்னா, அந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் பைண்ட் பண்ணி அதை வந்து புத்தக அடுக்குகள்ல வைப்போம். இதுக்கு பக்க எண்கள்லாம் இருக்காது, 8 pages 9 pages அப்படிங்கறது மட்டும்தான் இருக்கும். எந்த மாநாட்டுல படிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் கூட இருக்காது பெரும்பாலும். இதுதான் வந்து அன்பப்ளிஷ்னு சொல்லுவோம், அதாவது புத்தகம் ஆக்கப்படாத ஆய்வு கட்டுரைகள். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, பதிப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. அப்ப பதிப்பிக்கப்பட்டதுன்னா அதுக்கு நிச்சயமாக பக்க எண்கள் இருக்கும். இதற்கும் நீங்க அந்த கட்டுரை படைத்தவருடைய அவருடைய பெயர், அந்த ஆய்வு கட்டுரையினுடைய பெயர், அடுத்தது அதை தொகுத்தவர் பொஞ்சிங்கிறவங்க வந்து தொகுத்தவருடைய பெயர், அதன் பிறகு அந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்ன, பிறகு எந்த பக்கம், எத்தனை பக்கங்கள் இருக்கு, பக்கம் 21 to 30 அப்படின்னாக்கா 21 to 30 அப்படின்றத குறிப்பிடணும். அதன் பிறகு அந்த மாநாடு நடைபெற்ற இடம் அல்லது அந்த அந்த ஆய்வடங்களுடைய அந்த ஆய்வடங்கள் பதிப்பிக்கப்பட்ட நாடு மாநிலம், அதற்கப்புறம் பதிப்பகத்தினுடைய விவரத்தை எழுதுவோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல கோ கார்புள்ளி ஜே, இது வந்து மாநாட்டுல கட்டுரை படைத்தவர், அந்த கட்டுரையை படைத்தவருடைய பெயர், இது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அடுத்தது நூர் அஸ்வான் அபு ஒஸ்மன் அண்ட் ஒன் அபுபக்கர் ஒன் அப்பாஸ், இவர்கள் இரண்டு பேருமே வந்து ஆய்வடங்களை பதிப்பித்தவர்கள், எடிட்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த மாநாட்டினுடைய தலைப்பு, அப்புறம் இந்த ஆய்வு கட்டுரை பயோ இன்ஜினியரிங் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிங்கிறது எத்தனையாவது பக்கத்துல இருந்து எத்தனையாவது பக்கம் வரைக்கும் இந்த கட்டுரை இருக்கு அந்த ஆய்வடங்கள்ல அப்படிங்கிறது. அடுத்தது இது பதிப்பிக்கப்பட்ட இடம், இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிருத்தாஸ் கிர்ஜா பொருசிடாங்க எம் திட டித்தரபிட்கன் அன்பப்ளிஷ்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர், பதிப்பிக்கப்படாத ஆய்வு கட்டுரை. இதற்கு வந்து பக்க எண்கள் இல்லை, அதனால இதுல முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுவது என்னவென்றால், அந்த கட்டுரை ஆசிரியருடைய பெயர், கட்டுரையினுடைய தலைப்பு, அடுத்தது எந்த மாநாட்டுல வந்து இந்த கட்டுரை வாசிக்கப்பட்டது அப்படிங்கிற விவரம், அடுத்தது மாநிலம், நாடு அல்லது மாநிலம், இந்த விவரங்கள் மட்டுமே போதுமானது. ஸோ பப்ளிஷ் கான்ஃபரன்ஸ் பேப்பருக்கும் அன்பப்ளிஷ் கான்ஃபரன்ஸ் பேப்பருக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னாக்க, பக்க எண்கள் இருந்தால் அது பப்ளிஷ் கான்ஃபரன்ஸ் பேப்பர், பக்க எண்கள் இல்லைன்னா அது அன்பப்ளிஷ் கான்ஃபரன்ஸ் பேப்பர். அடுத்ததாக லத்தியன் இல்மியா, லத்தியன் இல்மியாங்கிறது இளங்கலை மாணவர்கள் டிகிரி ஸ்டூடெண்ட் செய்வது எல்லாமே லத்தியன் இல்மியா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப முதுகலை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் லத்தியன் இல்மியாவை அவர்களுடைய ஆய்வின் முதன்மை தரவுகளாக பயன்படுத்தவே கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய ஆய்வு தரம் என்பது முதுகலை ஆய்வுக்கு இணையாக இருக்காது என்பதால இது முழுக்கவே வந்து லத்தியன் இல்மியா மாஸ்டர்ஸ் பிஹெச்டிக்கு ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எப்படி அதை வந்து நம்ம அடையாளம் காண்றதுங்கிறத தெரிந்து கொள்வோம். இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அடிப்படையானது நூலாசிரியருடைய பெயர், அடுத்தது அந்த நூலினுடைய தலைப்பு, அந்த லத்தியன் இல்மியாவுடைய தலைப்பு என்ன, அடுத்தது ஜெனிஸ் லத்தியன் இல்மியா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்ப மாஸ்டர்ஸோடைய மாஸ்டர்ஸ் டிகிரினா அன்பப்ளிஷ்ட் மாஸ்டர்ஸ் தீசிஸ் அப்படின்றது சொல் வந்து நம்ம குறிப்பிட வேண்டும். அதுபோல பிஹெச்டியோட ரிசர்ச் என்றால் அன்பப்ளிஷ் டாக்டரல் டிசர்டேஷன் அப்படிங்கிறத குறிப்பிடணும். அதன் பிறகு அது எந்த பல்கலைக்கழகத்துல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு, அப்ப யூனிவர்சிட்டி மலாயானா யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயா, கார்புள்ளி, குவாலலம்பூர், மலேசியா அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கும். அதே போலதான் வந்து லத்தியன் இல்மியா எல்லாத்துக்கும், லத்தியன் இல்மியா அப்படின்னும் பொழுது அன்பப்ளிஷ் அகாடமிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ் தீசிஸ்க்கு அன்பப்ளிஷ்ட் மாஸ்டர்ஸ் தீசிஸ், பிஹெச்டிக்கு அன்பப்ளிஷ் டாக்டரல் டிசர்டேஷன். இந்த மூன்று வித்தியாசங்கள் நமக்கு தெரியணும், நம்ம பதிவு செய்யும் பொழுதும் இதை கவனத்துல கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்ததாக ஜேர்னல் ஆர்டிக்கல் தரிப்பது பங்களன் தத்தா டலாம் தலியன்,
சரி, நான் முன்பே வந்து குறிப்பிட்டது போல எட்டு விதமான தரவுகளிலிருந்து நம்மளால வந்து நமக்கு ஆய்வுக்கு தேவையான அம்சங்களை வந்து தேட முடியும். இந்த எட்டையும் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். நியூஸ் பேப்பர், மேகசின், ஆர்டிக்கல், அனுவல் ரிப்போர்ட் இருக்கு. இவை எல்லாமே வந்து பிரிண்டட் வெர்ஷன்ல இருக்கு. இப்போ கணினி மயமாக்கப்பட்ட காலகட்டத்தில் பெரும்பாலானவை இணையம் மூலமாகவும் நம்மளால வாசிக்க முடியும். அப்பொழுது அந்த மாதிரியான தரவுகளுக்கு நாம கூடுதலாக சில விஷயங்களை வந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதை நான் அடுத்து வந்து தெரிவுபடுத்துறேன். இது ஜேர்னல் ஆர்டிக்கல். முதல்ல சொன்ன போல ஜேர்னல் ஆர்டிக்கல் இருக்க வேண்டிய அனைத்து அம்சங்களும் இங்க இருக்கு. ஆத்தர், இயர், அதுக்கு பிறகு ஜேர்னல் ஜூடல் ஆர்டிக்கல், அந்த ஆய்வு கட்டுரை, அடுத்தது அது எந்த ஆய்விதழ்ல பதிப்பிக்கப்பட்டது, அதனுடைய ஜீலிட், விலங்கன், முகசுரன். கூடுதலாக என்ன இருக்குன்னா, இப்போ நீங்க ஸ்கோபஸ் மன்னிக்க வேண்டும், உதாரணமாக ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து நீங்க ஒரு ஆய்வு கட்டுரையை எடுக்கிறீங்க, ஜே ஸ்டோர்னு வைத்துக் கொள்வோமே, ஜே ஸ்டோர்ல இருந்து எடுத்தீங்கனாக்கா இணையத்துல இருந்து எந்த ஆய்வுகள் ஆய்வு தரவுகளை எடுத்தாலும் அதுக்கு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல்ல வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்க இந்த இடத்துல வந்து போட வேண்டியது தேவையானதாகவே இருக்கும். இது மிக மிக அவசியம். நீங்க யூஆர்எல் போடலைனாக்கா நீங்க வந்து பிரிண்டட் வெர்ஷன் மெட்டீரியல் எடுத்து பயன்படுத்திருக்கீங்கிறத அர்த்தமாகிடும். அதனால இணைய வழியிலிருந்து எந்த விதமான தரவுகளை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய யூஆர்எல் ரெஃபரன்ஸ்ல வந்து பதிவு செய்யணும். அதற்கு அதன் முன்பு வந்து இப்படியாக ரிட்ரீவ் ஃப்ரம் அப்படின்ற வார்த்தையை போடணும். கூடுதலாக இன்னும் சிலவற்றை சேர்க்க சொல்லுவாங்க. நீங்க எந்த நாள்ல அந்த ரெஃபரன்சஸ் எடுத்தீங்க அப்படின்னு, உதாரணமாக இன்று வந்து 18 மார்ச்னா ரிட்ரீவ் ஆன் 18 மார்ச் 2021 ஃப்ரம், அப்புறம் இந்த யூஆர்எல் வந்து போட சொல்லுவாங்க. இது அவசியமாக செய்ய வேண்டியது. அடுத்தது நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல், மேகசின், அனுவல் ரிப்போர்ட், இவையெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும். ஒவ்வொரு நியூஸ் பேப்பருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்மேட் வந்து இருக்கும். பக்க எண்கள்ல இருந்து எல்லாமே சற்று வித்தியாசப்படும். அதை அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பேசினதுல நான் விளக்கப்படுத்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஏறக்குறைய 30-35 பங்கேற்பாளர்கள் இருக்கீங்க. தயவு செய்து ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த மாதிரியான அடிப்படையான தகவல்கள் நம்ம போதுமான அளவு புரிதலும் தெளிவும் இல்லைன்னா நம்ம ஆய்வு செய்யும் போது நிறைய சிக்கல்களை எதிர்கொள்வோம். ஒன்று, இந்த ரெஃபரன்ஸ் என்னென்னு தெரிஞ்சு கொள்றதுக்கான நோக்கம் என்னன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் போடும் பொழுது அதை சரியா போடணுங்கிறதுக்காக. இன்னொன்னு, நீங்க ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கலோ ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பரோ படிக்கும் போது அவங்க ஒரு பேர் அடைப்புக்குறியில ரெஃபரன்சஸ்ல சைட்டேஷன்ல போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியணும். நீங்க படிக்கிறது வந்து என்ன வகையான ரெஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். கேள்விகள் எதுவும் இல்லையா? வணக்கம். பிப்லியோகிராஃபி, ருஜுகான், ரெண்டும் ஒண்ணுங்களா? ஓகே, நல்ல கேள்வி. நான் அடுத்த ஸ்லைட்ல அதை பத்தி தான் பேச போறேன். அது இல்லாம வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? சரி, வேற ஏதோ கேள்விகள் இல்லை அப்படின்ற நம்பிக்கையில அடுத்த ஸ்லைட் போறேன். ஓகே, யாரோ ஒருவருடைய இதை வந்து மியூட் பண்ணாம இருக்கு, தயவுசெய்து மியூட் பண்ணிருங்க. அடுத்த பகுதிக்கு போறேன். ரெஃபரன்ஸ் லிஸ்ட்க்கும் பிப்ளியோகிராஃபிக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ங்கிறது சோர்சஸ் யூ ஆக்சுவலி ரிஃபர் டு இன் யோர் அசைன்மெண்ட் அல்லது யோர் ரிசர்ச். நீங்க ஒரு 10 கட்டுரைகளை 10 ரெஃபரன்ஸ் செய்திருக்கீங்க, ஒரு 10 ஆய்வு கட்டுரைகளை வாசிச்சிருக்கீங்கன்னா அந்த 10 ஆய்வு கட்டுரைகளுடைய தரவுகளுமே
உங்களுடைய ஆய்வுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ரெஃபரன் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் வாசிச்சிருப்போம்னா அவ எல்லாத்தையுமே வந்து மன்னிக்கணும். ரெஃபரன்ஸ் லிஸ்ட் பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறது நம்ம ஒரு 10, 15 அல்லது 20 ஆர்டிகல்ஸ் வந்து வாசிச்சிருக்கோம், ஆனா அவ எல்லாமே நம்ம பயன்படுத்தல. அதுல 4, 5 தான் வந்து நம்மளுடைய ஆய்வுக்கு பொருத்தமானதா இருக்கு, ஆனா மற்றவைகள் அனைத்தும் உங்களுக்கு அந்த தலைப்பை ஒட்டின ஒரு தெளிவை கொடுப்பதற்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னா அதுதான் பிப்ளியோகிராஃபி. அப்ப ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ங்கிறது உங்கள் ஆய்வுல இருக்கக்கூடிய நீங்க யாருடையது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஆய்வு கட்டுரையில உங்களுடைய ஆய்வின் உள்ள வந்து நுழைத்திருக்கீங்களோ, எதற்கெல்லாம் சைட்டேஷன் கொடுத்திருக்கீங்களோ அதை மட்டும் ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா அது ரெஃபரன்ஸ் லிஸ்ட். நீங்க சைட்டேஷன் போடாத விஷயங்களையும் வந்து உங்களுக்கு உங்கள் ஆய்வு குறித்து பெரிய பார்வையை கொடுக்கறதுக்கு உதவின புத்தகங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போறீங்கன்னா அது பிப்ளியோகிராஃபி. இப்போ உங்க ஆய்வை தொடங்கும் முன்பே நீங்க அடிப்படையாக 3 விஷயங்களை வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஒன்றாவது, உங்களுடைய விரிவுரையாளர் அல்லது பல்கலைக்கழகம் ரெஃபரன்ஸ் லிஸ்ட் போட சொல்றாங்களா அல்லது பிப்ளியோகிராஃபி போட சொல்றாங்களா அப்படிங்கிறது. ரெஃபரன்ஸ் லிஸ்ட் போட சொன்னாங்கன்னா கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க எதெல்லாம் சைட்டேஷன் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே ரெஃபரன்ஸ் லிஸ்ட்குள்ள வரணும். ஒருவேளை பிப்ளியோகிராஃபின்னு சொல்லியிருந்தாங்கன்னாக்கா நீங்க சைட்டேஷன் பண்ணாம ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பொது பார்வையை கொடுத்த புத்தகங்களையும் சேர்த்து கொள்ளணும். இப்ப நீங்க தமிழ்ல வந்து தற்கால இலக்கியம் சம்பந்தமான ஆய்வு செய்றீங்க அப்படின்னாக்கா நீங்க திரைப்பட பாடல் சம்பந்தமாக வாசிச்ச ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபரன்ஸ் பிப்ளியோகிராஃபிக்குள்ள போட முடியாது, ஏன்னா அது உங்களுடைய தலைப்புக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் தற்கால இலக்கியம் வாசிக்கும் பொழுது, இப்ப தற்கால இலக்கியத்தில் பெண்ணிய கோட்பாடுகள் அப்படின்னு நீங்க ஆய்வு செய்றீங்கன்னா பெண்ணியம் இல்லாம இரண்டாம் உலக போர் அல்லது முதல் உலக போர் இந்த காலகட்டம் சம்பந்தமான இலக்கியங்கள்னு வாசிச்சீங்கன்னா இந்த பெண்ணிய கோட்பாடுகளை பத்தி அதிகமாக பேச அதிகமான முன்னிறுத்தப்பட்ட காலகட்டம்ங்கிறது முதலாவது இரண்டாவது உலக போர் காலகட்டங்கள் தான். அப்ப அது ஏதோ உங்களுக்கு ஒரு விதமான அனுபவத்தையும் ஒரு புரிதலையும் கொடுத்திருக்கலாம், அதனால நீங்க அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ பிப்ளியோகிராஃபிங்கிறது என்னதான் நிறைய விஷயங்கள் நிறைய ரெஃபரன்சஸ் நீங்க பயன்படுத்த முடியும்னாலுமே கூட அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும், கிடைக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து போடக்கூடாது. முதல்ல கேள்வி கேட்டவருக்கு தெளிவு கிடைத்ததுங்களா? அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. நல்லது. அடுத்தது டிஃபரன்சஸ் பிட்வீன் கோட்டேஷன் அண்ட் சைட்டேஷன். சரி, நீங்க சைட்டேஷன்ல நிறைய வந்து பார்ப்பது என்னன்னாக்கா சில சைட்டேஷன்ல பக்க எண் இருக்கும், சில சைட்டேஷன்ல பக்க எண்கள் இருக்காது. எதுக்கு பக்க எண்கள் கொடுக்கணும், எதுக்கு பக்க எண்கள் கொடுக்க கூடாதுங்கிற குழப்பம் வரும். நான் இந்த பகுதிக்கு போவதற்கு முன்னாடி நம்ம இப்ப வந்து சைட்டேஷன் பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம், இது ரெஃபரன்ஸ் இல்லை. ஓகே, சைட்டேஷன் பார்க்கறோங்கிற மீண்டும் வந்து கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஓகே, quotation-ங்கிறது a fragment of human expression that is being referred to by somebody else. அதாவது மூலப்பிரதியிலிருந்து நீங்கள் வாசிக்கின்ற ஆய்விலிருந்து தரவிலிருந்து ஒரு வாக்கியத்தையோ அல்லது ஒரு 3-4 வாக்கியத்தையோ அல்லது ஒரு 4-5 பாடல் வரிகளையோ எடுத்து உங்கள் ஆய்வில் அப்படியே பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பக்க எண்கள் கொடுக்கணும். நூலாசிரியருடைய பெயர், எந்த ஆண்டு, பக்க எண் அவசியமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இல்லாம சைட்டேஷன்ங்கிறது a paraphrase of a passage from a book or from another person for the purpose of scholarly paper. Okay, இந்த சைட்டேஷன்ங்கிறது என்ன குறிப்பிடுறாங்கன்னா நாம ஒரு மூலப்பிரதியில இருந்து ஒன்றை வாசிச்சிருப்போம், அதை அப்படியே எடுத்து நம்மளுடைய புரிதலுக்கும் நம்முடைய ஆய்வு தேவைக்கும் ஏற்ப ஓரளவுக்கு மாற்றி அமைக்கும் பொழுது அதற்கு நம்ம வந்து பக்க எண்களை வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து இதற்கு இருக்கக்கூடிய இந்த கோட்டேஷனுக்கும் சைட்டேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எதற்கு பக்க எண்கள் போடும், எதற்கு பக்க எண்கள் போடக்கூடாது அப்படிங்கிற வித்தியாசத்துக்காக நாம இந்த வித்தியாசத்தை வந்து பார்த்துருக்கோம்.
அடுத்ததாக ஹவு டு சைட் எப்படி ஒரு சைட்டேஷனை போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அ ஸ்பெசிபிக் சோர்ஸ் தட் யூ மென்ஷன் இன் த பாடி ஆஃப் யுவர் பேப்பர் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சைட்டேஷன் தட் யூ நீட் டு இன்க்ளூட் ஆர் நீங்கள் ஒரு மூலப்பிரதியிலிருந்து ஒரு தரவை எடுத்து பயன்படுத்துறீங்கனாக்கா அதில் அவசியம் இருக்க வேண்டியது நூலாசிரியர் ஒருவராக இருக்கலாம் நிறைய பேராக கூட இருக்கலாம் அவர்களுடைய பெயர் அப்புறம் பப்ளிகேஷன் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ஆண்டு அதுக்கப்புறம் பக்க எண்கள் முன்பு கூறியது போலவே நீங்கள் ஒரு கொட்டேஷனை எடுத்து அப்படியே பயன்படுத்துறீங்க மூலப்பிரதியிலிருந்து ஒரு மூன்று ஒன்று இரண்டு மூன்று வாக்கியங்களை கொஞ்சம் கூட மாற்றாம அப்படியே எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதுக்கு பக்க எண்கள் கொடுக்கணும் அப்படி இல்லாம நீங்க சொந்தமாக வந்து இந்த பொங்கோலகான்னு சொல்லுவாங்க பரஃப்ரைஸ் பண்ணீங்கனாக்கா அதற்கு வந்து பக்க எண்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நூலாசிரியருடைய பெயர் ஆண்டு மட்டும் கொடுத்தால் போதும் அடுத்தது ஓகே கோட்டிங்கிறது மஸ்ட் பி ஐடென்டிக்கல் டு த ஒரிஜினல் Using a narrow segment of source, match the source document word for word. Okay, முதல்ல சொன்னது போலதான் நீங்க எடுத்து அப்படியே ஒரு சொல் கூட மாற்றாமல் பயன்படுத்தினீங்கன்னா அதை கோட்டிங்னு சொல்லுவோம் அடுத்தது paraphrasing அப்படின்னு சொல்லும் பொழுது involve putting a passage from source material into your own word. நீங்க ஒரு ஆய்வுக் கட்டுரையை வாசிக்கிறீங்க அதுல உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து உங்களுடைய சொந்த சொற்கள்ல எழுதுறீங்க அப்படின்னா அதை பராஃப்ரேஸ்னு சொல்லுவாங்க இன்னொரு முறை இருக்கு இது வந்து சமரைசிங் சமரைசிங்னா ஒரு பத்து பக்க ஆய்வு கட்டுரையில இருந்து ஒரு அல்லது ஒரு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து அதை ஒரு சுருக்கமான பகுதியாக உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லும் பொழுது அதை சமரைசிங்னு சொல்லுவோம் ஒரு ஆய்வுல இந்த மூன்று விதமான சைட்டேஷன் முறைகளும் பயன்படுத்துவதற்கான தேவை இருக்கும் இந்த சிறுகதை ஆய்வுகள் செய்யக்கூடியவங்க திருக்குறள் ஆய்வு தொல்காப்பிய ஆய்வு சங்க இலக்கிய ஆய்வு அப்ப ஏதோ ஒரு மூலப்பிரதியை வந்து உங்களுக்கு ஆய்வுக்கு நீங்க பயன்படுத்துறீங்கனாக்கா இந்த வாக்கியத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து கோட்டிங் பண்ணுவோம் இது தவறுன்னு சொல்ல முடியாது கோட்டிங் பண்ணும் பொழுது இதை செய்யும் பொழுது முதல்ல சொன்னது போலவே மூன்று விஷயங்களை நீங்க தவறாமல் பயன்படுத்த வேண்டும் நூலாசிரியருடைய பெயர் ஆண்டு பக்கையின் அடுத்தது வந்து பராஃப்ரேசிங் இது மூலப்பிரதியிலிருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய சொற்கள்ல எழுதுவது இதற்கு நீங்கள் பக்க எண் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவசியமாக அந்த நூலாசிரியருடைய பெயர் ஆண்ட குறிப்பிடணும் அடுத்தது சமரைசிங் சமரைசிங்கிறது வந்து ஒரு மிக நீண்ட ஒரு பகுதியிலிருந்து முக்கியமான விஷயங்களை தொகுத்து சுருக்கமாக நீங்க எழுதும் போது அதற்கும் நீங்கள் பக்க எண்கள் கொடுக்க வேண்டியதில்லை ஆனா நூலாசிரியருடைய பெயர் ஆண்டு இது இரண்டையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கட்டும் மேற்கோள் காட்டுவதற்கு ஏதுவான சில அடிப்படை அணுகுமுறைகள் உதாரணத்துக்கு மேற்கோள் செய்வதற்கு பயன்படுத்தும் தரவுகளை முதல்ல ஒழுங்குபடுத்துவது உதாரணமாக உங்களுடைய ஆய்வு யாரும் ஆய்வு செய்றீங்களா ஏதாவது ஒரு தலைப்பு சொல்ல முடியுமா நான் நேரடி உதாரணங்களோட விளக்குவதற்கு சரியா இருக்கும் யாரும் இன்னும் ஆய்வு செய்யவே தொடங்கலையா சரி நான் ஒரு தலைப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் உதாரணமாக மலேசிய சிறுகதைகளில் அந்நிய மாதல் கோட்பாடுகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப இதுல முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னன்னாக்கா மலேசிய சிறுகதைகள் அடுத்தது அந்நிய மாதல் கோட்பாடு இந்த ரெண்டுதான் கீவேர்ட்னு சொல்லுவோம் ஒரு ஒவ்வொரு தலைப்புலயும் இப்படியான கீவேர்ட்ஸ் இருக்கும் இந்த கீவேர்ட்டை பயன்படுத்தி தான் இது வந்து கான்செப்ட்னு சொல்லுவாங்க கீவேர்டும் சொல்லுவாங்க இந்த சில தலைப்புகள்ல ரெண்டு கான்செப்ட் இருக்கும் சில தலைப்புகள்ல மூணு கான்செப்ட் இருக்கும் இதுதான் வந்து
ஐவிடிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது இந்த ரெண்டு தொடர்பான மலேசிய சிறுகதைகள் தொடர்பான என்னென்ன ஆய்வுகள் என்னென்ன தரவுகள் கிடைக்குதோ அது எல்லாமே முதன்மை தரவுகளாக இருக்கும். அடுத்தது மலேசிய அந்நிய மாதல் கோட்பாடு சம்பந்தமாக நீங்க என்னென்னலாம் வாசிக்கிறீங்களோ அவை எல்லாமே முதன்மை தரவுகளாக இருக்கும். அடுத்தது இரண்டாவது படி இருக்கு, இது மெயின் கான்செப்ட். அடுத்து செகண்டரி கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மலேசிய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மலேசிய இலக்கியம்னு வருது. மலேசிய இலக்கியத்துல ஒரு பகுதி தான் மலேசிய சிறுகதைகள். அப்ப மலேசிய இலக்கியம், மலேசிய இலக்கிய வரலாறு, மலேசிய எழுத்தாளர்கள், இதெல்லாம் வந்து இரண்டாம் தரவுகள்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் தரவுகள் எது? அடுத்தது அந்நிய மாதல் கோட்பாடுங்கிறது மார்க்சிய மார்க்சிய கோட்பாடு தான் வந்து அந்நிய மாதல் கோட்பாட்டினுடைய தொடக்கம். மார்க்ஸ் தான் வந்து அந்நிய மாதல் கோட்பாடை கொண்டு வர்றாரு. அப்புறம் மார்க்ஸ்க்கு முன்பு வந்து வரலாற்று கால அந்நிய மாதல் கோட்பாடுன்னு இருக்கு. அப்ப இப்ப நம்ம தலைப்புல வந்து மார்க்சினுடைய அல்லது சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய அந்நிய மாதல் கோட்பாடுனாக்கா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அந்நிய மாதல் கோட்பாடு தான் முதன்மை தரவு. அதற்கு முன்பு நாம சொல்ல போகின்ற அந்த வரலாற்று பின்புலத்திலான அந்நிய மாதல், அதன் பிறகு வந்து என்ன சொல்லுவாங்க சமூகமயமாக்கலில் அந்நிய மாதல் கோட்பாடு. அந்நிய மாதல் கோட்பாடே ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்டை தவிர்த்து மேலே கீழே சொல்லக்கூடிய அனைத்துமே இரண்டாம் தர தரவுகள். அப்ப நம்ம தரவுகளை தேடும் பொழுது எது முதன்மையான தரவு, எது இரண்டாவது தரவு, அப்புறம் வாசிக்கும் போது எது தேவையில்லாததுன்னு இருக்கும், அந்த தேவையில்லாதெல்லாம் உடனடியாக நீக்க வேண்டும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம், ஆய்வு செய்யும் போது இது தேவைப்படும் சொல்லி எடுத்து வைப்போம். நம்ம அதை ஃபைலிங் பண்ணும் போதே முறையாக பிரித்து ஃபைலிங் பண்ண வேண்டியது முக்கியம். அடுத்து இரண்டாவது, தரவுகளை வாசிக்க தொடங்கும் போதே அதன் ஆசிரியர் பெயர், ஆண்டு, தலைப்பு, பதிப்பகம், பக்கம் ஆகியவற்றை அடிக்கோடிட்டு அல்லது வண்ணமிட்டு கொள்ள வேண்டும். ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கல் எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி வாசிக்கிறீங்கனாக்கா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். அப்படி நீங்க பிரிண்ட் பண்ணி வாசிக்கிறீங்கனாக்கா அந்த ஆர்டிக்கிளுக்கு பின்னாடி எழுதி வச்சுக்க வேண்டியது முக்கியம். அதன் பிறகு இது எல்லாத்தையும் முழுமையா ஏதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ அல்லது ஒரு தனியா ரெஃபரன்ஸ்க்குன்னு ஒரு புத்தகம் எடுத்து அங்கேயோ வரிசையா பதிவு செய்து கொண்டே வர வேண்டியது அவசியம். இந்த மாதிரி பதிவு செய்வதற்கு இப்ப நிறைய மென்பொருள்கள் இருக்கின்றன. எண்ட் நோட், மெண்டலே, இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வாங்கி பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. சில பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து இதை இலவசமாகவே கொடுக்கின்றன. இணையத்திலும் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான மேற்கோள் பட்டியலிடக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதுல நேரா நீங்க இன்புட் பண்ணிக்கிட்டேக்கவும் வர முடியும். அடுத்து மூன்றாவது, எழுத துவங்கும் முன் சரியான மேற்கோள் குறிப்பு வடிவத்தை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமா நீங்க இப்ப புத்தகம் எடுக்கிறீங்கனாக்கா அந்த புத்தகத்துடைய ஃபார்மேட்லயே அந்த ரெஃபரன்சஸ் போட்டு வச்சுக்க வேண்டியது அவசியம். பெரும்பாலும் இதை செய்ய மாட்டாங்க. நான் நூலகத்துல வேலை செய்யறதுனால நான் நிறைய விதமான என்ன சொல்லுவாங்க முறைகளை பயன்படுத்துவதை பார்ப்பேன். சில பேர் வந்து போன்ல போட்டோ எடுத்து வச்சுட்டு வரும் புக்கு கவரு, அப்புறம் அதனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பிப்ளியோகிராஃபி பேஜ் இருக்குல்ல, வருஷம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நாளைக்கு நம்மளோட கைபேசி காணாம போயிடலாம், நம்மளுடைய லேப்டாப்ல நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல சேமித்து வைக்கும் பொழுது மடிக்கணினிக்கு ஏதாவது பழுதாகும் பொழுது காணாமல் போய்விடக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஸோ இரண்டு மூன்று இடங்கள்ல நீங்க செய்வதை வந்து சேமித்து வைத்துக் கொள்வது அவசியம். அடுத்தது, ஒவ்வொரு முறை எழுதும் போதும் மேற்கோள் குறிப்பு விவரங்களை தேர்வு செய்யப்பட்ட சரியான வடிவில் முதல்ல உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். ஆதார நூற்பட்டியல் மென்பொருள்கள் வந்து நிறைய இருக்கு, நீங்க எடுத்து அதுல பதிவிட்டுக் கொள்ளலாம். அதுக்கு நிறைய கோர்ஸ் ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு. சில பல்கலைக்கழகம் போய் மலாய பல்கலைக்கழகம் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க முதுகலை ஆய்வுக்கு வரும் பொழுதே எங்களுடைய சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்தணுங்கிற வகுப்புகளை நாங்கள் வந்து கொடுப்போம் மாணவர்களுக்கு. அடுத்தது, இந்த மேற்கோளிடும் முறைகளே நிறைய இருக்கு. ஏபி, எம்எல்ஏ, ஏஎம்ஏ, சிக்காகோ, இப்படி நிறைய வகைகள் இருக்கு. மலேசியால பெரும்பாலும் ஏபிஏ ஃபார்மேட் வந்து பயன்படுத்துவோம். ஸோ அப்போ ஏ இதையும் வந்து நீங்க நான் முதல்ல குறிப்பிட்டிருந்தேன், நீங்க ஆய்வு செய்ய போறீங்கன்னா மூன்று விஷயங்களை வந்து அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ளணும்னு. ஒன்று, உங்களுடைய பல்கலைக்கழகத்துல ரெஃபரன்ஸ் லிஸ்ட் போட சொல்றாங்களா, பிப்ளியோகிராஃபி போட சொல்றாங்களா அப்படிங்கிறது.
இரண்டாவது இதுதான் இந்த பிப்ளியோகிராஃபிக் ஃபார்மேட் வந்து பயன்படுத்தணுங்கிறதையும் முதல்லயே கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. ஏபிஏவா, எம்எல்ஏவா, சிக்காகோவா, மெண்டலேவா இதுல இருந்து கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது உங்கள் பல்கலைக்கழகத்துல மேற்கோளிடுவதற்கான மென்பொருட்கள் பயன்படுத்துறாங்களா, அந்த அந்த மென்பொருளை எங்க இருந்து வந்து வாங்கி கொள்வது, இலவசமாக கிடைக்குமா, பதிவிறக்கம் செய்வாங்களா, செய்து கொடுப்பாங்களா, இது எல்லாத்தையும் கேட்டு அந்த மென்பொருளை நீங்க உங்களோட ஆய்வின் முதல் நாளே கேட்டு தெரிந்து பதிந்து வைத்துக் கொள்வது அவசியம். சரி, இந்த பிப்ளியோகிராஃபிக் சாஃப்ட்வேர் எதுக்காக பயன்படுத்துவோம்னா, நம்ம புத்தகங்கள்லயோ அல்லது நம்ம மேனுவலாக செய்யும் பொழுது நம்ம நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம ஆய்வு செய்துட்டு இருக்கும் போது பெரும்பாலும் இதை வந்து கவனத்துல கொள்ள மாட்டோம். அப்ப ரொம்ப அவசரமாக எழுதும் பொழுது கார்புள்ளி இடுவதற்கோ, முற்றுப்புள்ளி இடுவதற்கோ, ஸ்பேசிங் விடுவதற்கோ தவற விடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இது எல்லாமே மிக மிக துல்லியமாக உங்களுடைய விரிவுரையாளர்கள், உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஒருவேளை அவர்கள் கண்ணில கண் பார்வையில இருந்து தவற விடக்கூடியதாக இருந்தால் உங்களுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸாமினருக்கு போகும்போது அவங்க இன்னுமே வந்து இன்டு டீட்டெயிலா பார்ப்பாங்க. மிக அதிகமான இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஏரர்ஸ் இருக்கும் பொழுது திருத்தங்களுக்கு வருவதற்கான சூழல் வரும். இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த பிப்ளியோகிராஃபிக் சாஃப்ட்வேரை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நமக்கு இன்னும் ஒரு 15 நிமிடம் இருக்கு. இப்ப யார் வந்து உங்களுடைய ஆய்வுக்கு பதிந்து கொள்ளவில்லை அல்லது எந்த பல்கலைக்கழகத்துல நீங்க ஆய்வு செய்ய போறீங்கன்னு தெரியல என்கிற காரணத்தினால எந்த ஃபார்மேட்லயும் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் செய்யறது சொல்லி கொடுத்தாலுமே அது முழு பயனை கொடுக்காது. ஆனால் ஒரு எல்லா விதமான பிப்ளியோகிராஃபிக் ஃபார்மேட்க்கும் அடிப்படையாக ஒரே விஷயம், ஒரே மாதிரியான விஷயங்கள் சில இருக்கும். அது வந்து அந்த நூலாசிரியருடைய பெயர்களை பதிவது. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த விஷயத்த மட்டும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள்ல வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்க. நீங்கள் ஆய்வில் ஒரு மலாய் பெயரை வந்து பார்க்கறீங்க, ஒரு ஆய்வு கட்டுரையில மலாய் பெயரை பார்க்கறீங்கன்னாக்க நமக்கு தெரியும் மலாய் பெயர்கள்ல வந்து பின் பிந்தி அப்படிங்கிற வந்து பெயர்கள்ல இருக்கும். உதாரணத்துக்கு இங்க கொடுத்துருக்காங்க அஸ்மா பிந்தி உமர்னு. இப்போ நீங்க இது உங்க ஆய்வுல இந்த இவருடைய புத்தகத்தையோ அல்லது இதுலயோ வந்து ஆய்வுல பயன்படுத்தும் பொழுது இந்த பின் பிந்தியை வந்து தவிர்த்திட வேண்டும். ஓகே, யூ மஸ்ட் ஒமிட், பின் பிந்தி போடக்கூடாது. அஸ்மா உமர்ங்கிறது அஸ்மா பிந்தி ஒமார்ங்கிறத அஸ்மா ஒமார் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து பதிவு செய்வோம். அதே போல சைனீஸ் நேம், சீனர்களுடைய பெயர்களை வந்து போடும் பொழுது இங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சு சின் நிங். ஓகே, நமக்கு தெரியும் சீன பெயர்கள் எல்லாமே இந்த மாதிரி 3 சொற்கள் இருக்கும் அந்த பெயர்கள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஃபாலோட் பை ஆத்தர்ஸ் இனிஷியல். சீன பெயர்கள்ல ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது அதனுடைய முதல் சொல். அது வந்து சு அப்படிங்கிறது முதல்ல வந்துடும், அதை முழுமையா எழுதி அடுத்து கார்புள்ளிட்டு அடுத்து வரக்கூடிய 2 சொற்கள்ல உள்ள முதல் எழுத்துக்கள் சி அடுத்தது என், அந்த இனிஷியல வந்து சி முற்றுப்புள்ளி ஸ்பேஸ் என் முற்றுப்புள்ளி இப்படின்னு நம்ம வந்து போட வேண்டிய தேவை இருக்கும். நீங்க முழுமையா சு சின் நிங் அப்படின்னு எழுத மாட்டீங்க. அடுத்தது சில சீன பெயர்களுக்கு இங்கிலீஷ் நேம் இருக்கும். பெரும்பாலும் கிறிஸ்தவ சீனர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஆங்கில பெயர்களை வந்து தங்களுடைய பெயருக்கு முன்னத்தை வந்து சேர்த்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வின்சென்ட் ஃபூஹியப்கன்ங்கிறது பேரு. ஆனா இதற்கு நீங்க பழைய மேற் சொன்ன வடிவத்தையே நினைவில் வைத்துக் கொண்டா போதும். இயல்பாக ஒரு சீனருடைய பெயர்ல 3 சொற்கள் இருக்கும், அதனுடைய முதல் சொல்லை எடுத்து பயன்படுத்துவோம். அடுத்தது இந்த ஆங்கில பெயருடைய முதல் எழுத்து, அப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள்ல இருக்கக்கூடிய ஹெச்கேவை இனிஷியலாக பயன்படுத்துவோம். ஸோ ஃபூ கார்புள்ளி ஸ்பேஸ் வி டாட் ஸ்பேஸ் ஹெச் டாட் ஸ்பேஸ் கே. அடுத்ததாக ஒரு பெயர், இந்தியர்களுடைய பெயர், சீக்கியர்களுடைய பெயர், நம்ம மலேசியாவில் பார்த்தோம்னாக்கா அனபரும்பான்ங்கிறத வந்து பயன்பாட்டில் வந்து வைத்திருக்கோம். அப்போ நம்ம ரெஃபரன்ஸில் வந்து பதிவிடும் பொழுது
நாராயணி அனப்புறம் பொன் ஜெகநாதன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அனப்புறம் பொனை போடக்கூடாது. அதனால லக்கி போடக்கூடாது. சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் இது எதுவுமே பயன்படுத்த கூடாது. நாராயணி ஜெகநாதன் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கலாம், நாராயணி ஜே நாராயணின்னு பேர் போட்டிருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாராயணி கார்புள்ளி ஸ்பேஸ் ஜே அப்படின்னு வரும். பேர் முழுமையாக இருந்ததென்றால் அந்த பெயர் அப்படியே முழுமையாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்றது. அடுத்ததாக இன்ஹெரிட்டட் நேம்ஸ். ஓகே, இன்ஹெரிட்டட் நேம்ஸ்னா சில பெயர்களில் பார்த்தோம் என்றால் அப்பாவுடைய பெயர்லையும் மகளுடைய பெயர்லையும் அல்லது மகன் குழந்தைகளுடைய பெயர்ல ஒரு சொல் ரிப்பிட்டேட்டிவா வரும். உதாரணத்துக்கு ராஜா, நிக் இந்த மாதிரி பெயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயர் வந்து அப்பாவோட பேரு பிள்ளைங்க பேரெல்லாம் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். இதுவரை நம்மளால அடையாளப்படுத்தப்படக்கூடியது வந்து ராஜா நிக் என்ற இந்த இரண்டு பெயர்கள். மலாயம் பெயர்கள்ல இந்த மாதிரியான சொற்கள் இருந்துச்சுன்னா நீங்க அதை முழுமையாக அப்படியே பயன்படுத்தணும். ராஜா அஹமத் நிசானா ராஜா அஹமத் நிசா, நிக் நூர் அசிலா அப்படின்னு இருந்துச்சுன்னா நிக் நூர் அசிலாங்கிறத அப்படியே பயன்படுத்திட வேண்டியதுதான். ஒருவேளை இங்க பின் பின் தின்ங்கிற சொல் இருந்துச்சுன்னா அதை நீக்கி விட வேண்டும். அடுத்தது கன்ஃபர்ட் நேம், அதாவது பட்டங்கள் பதவிகள் இப்படி ஏதாவது இருந்ததென்றால் அதை அனைத்தையும் முழுமையாக நீக்கி விட வேண்டும். டாக்டர் இன்னும் வேற என்ன இருக்கும், தமிழ்ல சொன்ன முனைவர்னு இருக்கலாம். அப்புறம் கவிஞர்களுக்கு வந்து கவியரசு, கவி பேரரசு, இன்னொன்னு நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டத்தோஸ்ரீ தான்ஸ்ரீ டத்தின்ஸ்ரீ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. அவங்களுடைய நிஜ பெயரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ உதாரணம் கொடுத்துருக்காங்க துன் மகாதீர் முகமதுங்கிறத மகாதீர் முகமதுங்கிறத மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். துன் என்பதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்தது இவையெல்லாம் வந்து பெயர்கள். அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஸ் ஆத்தர். இப்போ உதாரணத்துக்கு ஜபத்தன் அலாம் ஸ்கித்தார் வந்து சில புத்தகங்கள் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அதை எடுத்து பயன்படுத்த போறீங்கனாக்கா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னாக்கா எந்த மாநிலத்துடையது அப்படிங்கறத குறிப்பிட்டுட்டு அதன் பிறகு எந்த ஜபத்தன் கொடுக்கணும். ஏன் முதல் மாநிலத்தை குறிப்பிடறோம்னாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஜபத்தன் அலாம் ஸ்கித்தார்ங்கிறது இருக்கும். அப்ப நமக்கு எந்த மாநிலத்திலுடைய அனுவல் ரிப்போர்ட் இதுன்னு தெரிய வேண்டிய தேவை இருக்கிறதுனால முதல்ல மாநிலத்தை குறிப்பிடுவோம். இதுவே கொஞ்சம் பெரிய ஸ்கோப்ல பார்த்தோம்னாக்கா ஒரு நாட்டினுடைய தரவை நம்ம எடுத்து பயன்படுத்த போறோம். உதாரணத்திற்கு மலேசியா நியூசிலாண்டுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய ஏதோ ஒரு தரவை நம்ம எடுத்து பயன்படுத்துறோம்னாக்கா முதல்ல நியூசிலாண்ட்னு கொடுக்கணும். ஏன்னா எல்லா நாடுகள்லயுமே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதனால நம்ம எந்த நாடுங்கிறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அடுத்ததாக யூனிக் கார்பரேட் பாடி நேம்ஸ். இதெல்லாம் வந்து தனியார் நிறுவனங்களுடைய பெயர்களை அப்படியே முழுமையாக எடுத்து பயன்படுத்திக்க வேண்டும். ஏஎஸ்என் சபானா ஏஎஸ்என் சபா, ஏஎஸ்என் கிடானா ஏஎஸ்என் கிடா. அப்புறம் இப்போ இன்னும் விதவிதமான இருக்கு, என்ன சொல்லுவாங்க, YMCA இருக்கு. ஸோ YMCAனா YMCAவோட முழு வடிவத்தை எடுத்து பயன்படுத்தணும். அடுத்தது ஆர்கனைசேஷன் அஸ் ஆத்தர். ஒரு நிறுவனம் ஆசிரியராக இருந்தாக்க அந்த நிறுவனத்தினுடைய பெயரை முழுமையாக பயன்படுத்தணும். அமெரிக்கன் சைக்கோலாஜிக்கல் அசோசியேஷன், அதை நம்ம APA போடக்கூடாது. அடுத்தது கான்ஃபரன்ஸ் நேம் வித் நம்பர்ஸ். இப்போ முதலாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, இரண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, இப்படி மாநாடுகள் படிப்படியாக நிறைய நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் முதலாம் இரண்டாம் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு அந்த மாநாட்டினுடைய பெயரை மட்டும்தான் பயன்படுத்தணும். அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய தரவுக்கு ஆசிரியரோட பெயரே இல்லைன்னு வைத்துக்கொள்வோமே, அப்ப என்ன செய்யறது? பெரும்பாலும் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அதுல யார் எழுதுனாங்கன்னு இருக்காது. எடிட்டோரியல் பேஜ் செஞ்சோம்னாக்கா எடிட்டோரியல் பேஜ்ல வந்து நூலாசிரியருடைய அந்த அந்த கட்டுரையாசிரியருடைய பெயரே இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த கட்டுரையினுடைய தலைப்பை வந்து ஆசிரியருடைய பெயராக பயன்படுத்துவோம். அனானிமஸ்னு முன்பு போடுவார்கள், இப்பொழுது அப்படியெல்லாம் போடுறது இல்லை. இப்போ ஒரு டிக்ஷனரிக்கு பார்த்தோம்னாக்கா டிக்ஷனரிக்கு அந்த மாதிரி எந்த பெயர்களும் இல்லைன்னா அந்த டிக்ஷனரியோட பெயர் அப்படியே முழுமையாக இங்க பயன்படுத்தி இருக்கிறத கவனிக்கலாம். அடுத்தது
கீழே உள்ள பகுதிகள்லாம் வந்து ஏபிஐ ஃபார்மேட்கானது. இதுதான் வந்து பெயர்களை எப்படி வந்து சைட்டேஷன்ல சைட்டேஷன்லையும் ரெஃபரன்ஸ்லையும் பயன்படுத்தணுங்கிறத சொல்லியிருக்கேன்.